அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 11:1-18 வரை உள்ள வசனங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே? அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாய் இராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே? அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடர்தற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலும் ஆக கிடவது. காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கிடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனியப்பட்டும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறார். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய்
இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாய் இராது. மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டழிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டி வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாய். ஆனால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல்